அனைவருக்கும் அன்பான வணக்கம். நிகழ்ச்சியினை பார்க்கின்ற நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், நண்பர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள், அதே போன்று லைக் செய்யுங்கள், கமெண்ட் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள். இவற்றை உங்களுக்கு அன்பாக சொல்லி வைத்துக் கொண்டு நிகழ்ச்சியினை ஆரம்பிக்கின்ற ஃபீஃபா உலகக்கிண்ண தொடரின் முக்கியமான கட்டங்கள் ஆரம்பமாகி இருக்கின்றன. நேற்றைய தினம் 4 அணிகள் உறுதியாக அடுத்த சுற்றுக்கு தெரிவாகி இருக்கின்றன. ரவுண்ட் அப் 16 என்று சொல்லப்படுகின்ற முன்னோடி காலிறுதி போட்டிகளுக்காக தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றன. குழு ஏ மற்றும் குழு பி இருந்தான அணிகள் தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றன. இன்றைய தினம் குழு சி மற்றும் குழு டிற்கான போட்டிகள் நடைபெறவிருக்கின்றன. நேற்றைய தினம் நடைபெற்ற போட்டிகளை பொறுத்தவரையில் முதலாவது போட்டியாக நடைபெற்றிருந்தது நேற்றைய தினம் எக்வடர் செனகல் மற்றும் நெதர்லாண்ட்ஸ் கட்டார் அணிகளுக்கு இடையிலான போட்டி. இந்த போட்டியில் நெதர்லாண்ட்ஸ் அணி கட்டார் அணியினை இலகுவாக 2-0 என வெற்றி பெற்று குழு ஏயில் முதலிடத்தினை தெரிவு செய்து அடுத்த சுற்றுக்கு தெரிவாகி இருக்கின்றது. கட்டார் தன்னுடைய சொந்த நாட்டில் உலகக்கிண்ணத்தை நடத்தியிருந்தவர்கள் 3 போட்டிகளிலும் தோல்வியினை சந்தித்து வாய்ப்பை இழந்து வெளியேறியிருக்கின்றார்கள். மறுபுறத்தில் செனகல் எக்வடர் அணிகளுக்கு இடையிலான போட்டி விறுவிறுப்பான போட்டியாக அமைந்தது. 2 அணிகளும் கடுமையாக போராடியிருந்தார்கள். இறுதி வரையில் யார் வெற்றி பெறப்போகின்றார்கள் என்ற மிகப்பெரிய கேள்வி. சமன்லையானுக்கான போராட்டம் இப்படி பல விடயங்கள் நடைபெற்றாலும் இறுதியில் எக்வடர் அணி 2-1 என்ற கோல் அடிப்படையில் வெற்றி பெற்று அடுத்த சுற்றுக்கு 2வது இடத்தினை பெற்றுக்கொண்டு தெரிவானது. நெதர்லாந்து அணி 3 போட்டிகளில் 7 புள்ளிகள், செனகல் அணி 3 போட்டிகளில் 6 புள்ளிகள், எக்வடர் அணி 3 போட்டிகளில் 4 புள்ளிகள், கட்டார் அணி புள்ளிகள் எதையும் பெறவில்லை. இதுதான் குழு ஏயின் நிலவரமாக காணப்படுகின்றது. குழு பியிற்கான போட்டிகளும் விறுவிறுப்பாகவே நடைபெற்றன. நள்ளிரவு 12:30 நடைபெற்ற போட்டிகளாக அமைந்தது. இங்கிலாந்து அணி மிக இலகுவாக வேல்ஸ் அணியை 3-0 என வெற்றி பெற்றுக் கொண்டது. வேல்ஸ் அணி இங்கிலாந்தின் பக்கத்து நாடு. 1950 பின்னர் அவர்கள் காற்பந்து உலகக்கிண்ண போட்டி தொடருக்காக தெரிவு செய்யப்பட்டிருந்தவர்கள். எனவே இம்முறை வாய்ப்பை இழந்திருக்கின்றார்கள். அவர்கள் விளையாடிய போட்டிகளில் ஒரு சமநிலையான முடிவினை பெற்றுக் கொண்டார்கள். இன்னும் ஒரு போட்டி ஈரான் அமெரிக்க அணிகளுக்கு இடையிலான போட்டி. வெற்றி பெறுகின்ற அணி அடுத்த சுற்றுக்கு தெரிவாகும் என்ற நிலைமையில் நடைபெற்றது. அமெரிக்க அணி 1-0 என வெற்றி பெற்றுக் கொண்டது. ஈரான் அணி கடைசி நேரம் வரையில் மிக கடுமையாக போராடியது. இறுதி செகண்ட் வரையில் அவர்களுடைய போராட்டம் தொடர்ந்தது, ஆனால் வெற்றி பெற முடியாமல் போனது. அதன் காரணமாக அடுத்த சுற்று வாய்ப்பினை இழந்தார்கள். அமெரிக்கா கடந்த முறை உலகக்கிண்ண காற்பந்தாட்ட போட்டி தொடருக்கு தெரிவாகி இருக்கவில்லை. இம்முறை தெரிவானவர்கள் நேரடியாக 2 சுற்று வரை முன்னோக்கி சென்றிருக்கின்றார்கள். எனவே குழு பி ஐ பொறுத்தவரையில் இங்கிலாந்து அணி 3 போட்டிகளில் 7 புள்ளிகளை பெற்று முதலிடத்தை பெற்றுக் கொண்டிருக்கின்றது. அமெரிக்கா 3 போட்டிகளில் 5 புள்ளிகள், ஈரான் 3 போட்டிகளில் 3 புள்ளிகள், வேல்ஸ் 3 போட்டிகளில் 1 புள்ளி. இந்த நிலைமையில் தான் அடுத்த சுற்றுக்கு தெரிவாகி இருக்கின்றார்கள். இங்கிலாந்துக்கு முதலாவது இடம், அமெரிக்காவிற்கு 2வது இடம். இவ்வாறு நிலையில் முன்னோடி காலிறுதி போட்டி என்று அழைக்கப்படுகின்ற 2வது சுற்று போட்டிகள் குழு ஏ பி ஆகிய அணிகளுக்கு இடையில் இடம்பெறவிருக்கின்றன. இதன் அடிப்படையில் இப்பொழுது அந்த நோக் அவுட் ஸ்டேஜ் என்று அழைக்கப்படுகின்ற போட்டிகள் உறுதியாகி இருக்கின்றன, தெரிவாகி இருக்கின்றன. குழு ஏ மற்றும் குழு பி ஆகிய அணிகளுக்கு இடையில் தான் இந்த முன்னோடி காலிறுதி போட்டிகள் நாக் அவுட் ஸ்டேஜ் என்று அழைக்கப்படுகின்ற போட்டிகள் நடைபெறவிருக்கின்றன. அதன் அடிப்படையில் இங்கிலாந்து முதலாவது இடத்தை பெற்றுக் கொண்டிருக்கின்ற காரணத்தினால் குழு ஏயில் 2வது இடத்தினை பெற்றுக்கொண்ட செனகல் அணியோடு விளையாடப் போகின்றது. குழு ஏயில் 1வது இடத்தினை பெற்றுக்கொண்ட நெதர்லாண்ட்ஸ் அணி அமெரிக்க அணியுடன் விளையாடப் போகின்றது. இவ்வாறு தான் நடைபெறப் போகின்றன போட்டிகள். எனவே பலமான நெதர்லாண்ட்ஸ் மற்றும் இங்கிலாந்து அணிகளை கொஞ்சம் பலம் குறைவாக காணப்படுகின்ற அமெரிக்கா செனகல் அணிகள் சந்திக்கப் போகின்றன. முடிவுகள் எவ்வாறு அமையப் போகின்றன, எவ்வாறு விளையாடப் போகின்றார்கள் என்பதை பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். இந்த போட்டிகளில் வெற்றி பெற்றுக் கொள்கின்ற அணிகள் காலிறுதிப் போட்டிகளுக்காக செல்லவிருக்கின்றன. இன்றைய போட்டிகள் இன்னும் விறுவிறுப்பான போட்டிகளாக அமையப் போகின்றன. குழு சி மற்றும் குழு டிற்கான போட்டிகளாக அமையவிருக்கின்றன. குழு சியின் போட்டிகள் மிகப்பெரிய அளவில் எதிர்பார்க்கப்படுகின்ற போட்டிகள். முக்கியமாக அர்ஜென்டினாவின் அடுத்த சுற்று கிடைக்குமா இல்லையா என்பது இன்றைய தினம் மிக முக்கியமாக அமையப் போகின்றது. அர்ஜென்டினா சவுதி அரேபிய அணியுடன் தோல்வியினை சந்தித்ததன் காரணமாக இந்த நிலைமை ஏற்பட்டது. இந்த குழுவை பொறுத்தவரையில் போலாந்து அணி 2 போட்டிகளில் 4 புள்ளிகள், அர்ஜென்டினா 2 போட்டிகளில் 3 புள்ளிகள், சவுதி அரேபியா 2 போட்டிகளில் 3 புள்ளிகள், மெக்சிகோ 2 போட்டிகளில் 1 புள்ளி என்ற நிலைமையில் நடைபெறப் போகின்றது. போலாந்து அர்ஜென்டினா அணிகளுக்கு இடையிலான போட்டி இறுக்கமான போட்டியாகவே எங்களால் கருதக்கூடியதாக இருக்கும். எனவே போலாந்து அணி அர்ஜென்டினாவிற்கு வாரான சவாலை வழங்கப் போகின்றது, அல்லது அர்ஜென்டினா இலகுவாக வெற்றி பெற்றுக் கொண்டு அடுத்த சுற்றுக்கு தெரிவாக போகின்றார்களா என்பதை பொறுத்திருந்தே பார்க்க வேண்டும். அர்ஜென்டினா அணியை பொறுத்தவரையில் கட்டாயமாகவே வெற்றி பெற்றால்தான் அடுத்த சுற்றுக்கு தெரிவாக முடியும் என்கின்ற நிலைமை காணப்படும். சமநிலையான முடிவு ஒன்று கிடைத்து மறுபுறத்தில் சவுதி அரேபியா சமநிலையான முடிவை கிடைத்தால் சவுதி அரேபியா சென்றுவிடும் என்கின்ற நிலைமை காணப்படுகின்றது. எனவே போலாந்து அணி ஏற்கனவே தெரிவு செய்யப்பட்டு விடுவார்கள். அர்ஜென்டினாவோடு சமநிலை முடிவை பெற்றுக் கொண்டார்.
இப்படியான ஒரு சூழ்நிலையில் மெக்சிகோ அணியும் சவுதி அரேபிய அணியை இலக்குவாக விட்டுக் கொடுக்காது. மெக்சிகோ அணி வெற்றி பெற்றால் மெக்சிகோ அணிக்கு 4 புள்ளிகள் கிடைத்துவிடும். எனவே மெக்சிகோ அணியை அர்ஜென்டினா அணி வெற்றி பெற்றிருக்கின்றது. எப்படி பார்த்தாலும் அர்ஜென்டினா நேரடியாக இலகுவாக தெரிவு செய்யப்பட வேண்டுமாக இருந்தால் சமநிலையான முடிவு கிடைக்கப்பெறக்கூடாது. வெற்றி வரக்கூடிய நிலைமை அவர்களுக்கு உருவாக வேண்டும். எனவே விறுவிறுப்பான சுவாரஸ்யமான போட்டிகளாக இந்த போட்டிகளை எதிர்பார்க்கலாம். சவுதி அரேபிய அணியும் நான் ஆரம்பத்தில் கூறியது போன்று கட்டாருக்கு பக்கத்து நாடு, பலம் இருக்கின்றது, ரசிகர்களின் ஆதரவு இருக்கின்றது. எனவே இவற்றின் அடிப்படையில் அவர்கள் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் மிக அதிகமாகவும் காணப்படலாம். எனவே சவுதி அரேபியா மெக்சிகோ அணிகளுக்கு இடையிலான போட்டி கடுமையான விறுவிறுப்புள்ள ஒரு எதிர்பார்ப்புள்ள போட்டியாக அமையப் போகின்றது. மறுபுறத்தில் போலாந்து அடுத்த சுற்றுக்கு தெரிவாக வேண்டுமா இல்லையா, இவற்றை தெரிவு செய்வதற்கு அவர்கள் கடுமையாக போராடுவார்கள். லெவன்டஸ்கி கடந்த போட்டியில் கோல் அடித்து தன்னுடைய ஃபோமை காட்டியிருக்கின்றார்கள். மெஸ்ஸியின் அர்ஜென்டினா முதல் போட்டியில் சவுதி அரேபியாவிடம் மோசமான தோல்வியினை சந்தித்துக் கொண்டது. கடந்த போட்டியில் மெக்சிகோவோடு வெற்றி பெற்று ஒரு மிக அபாரமான மீள் வருகையை காட்டியது. இப்படி பல விடயங்கள் காணப்படுகின்றன. அடுத்த குழு குளுடி. குளுடியை பொறுத்தவரையில் பிரான்ஸ் அணி 2 போட்டிகளில் 6 புள்ளிகளை பெற்று முதலாவது இடத்தில் காணப்படுகின்றது. அவர்கள் முதலாவது இடத்தினை இழப்பதற்கான வாய்ப்புகள் மிகவும் குறைவாகவே காணப்படுகின்றன. இன்றைய தினம் தோல்வியினை சந்தித்தாலும் கூட டென்மார்க்கோடு அவர்களுடைய முதலாவது தினம் பறிபோவதற்கான சாத்தியக்கூறுகள் மிகவும் குறைவாகவே காணப்படுகின்றன. ஆஸ்திரேலியா துனிஷியா அணிகளுக்கு இடையிலான போட்டி 2வது போட்டி. இந்த போட்டியில் ஆஸ்திரேலிய அணி வெற்றி பெற்றால் அடுத்த சுற்றை தனதாக்கும். துனிஷியா வெற்றி பெற்றால் துனிஷியாவுக்கான வாய்ப்புகள் அதிகமாக கிடைக்கும். பிரான்ஸ் டென்மார்க் அணிகளுக்கு இடையிலான போட்டியில் டென்மார்க் அணி வெற்றி பெறுமாக இருந்தால் டென்மார்க் அணி 4 புள்ளிகளை பெற்றுக் கொள்ளும். எனவே இப்படியாக விறுவிறுப்பான ஒரு குழுவாக குழு டியும் காணப்படுகின்றது. முன்னோடி காலிறுதி போட்டிகள் குழு சி மற்றும் குழு டி ஆகிய அணிகளுக்கு இடையில் நடைபெறப் போகின்ற காரணத்தினாலும் விறுவிறுப்பு தன்மைக்கு பஞ்சம் இருக்காது. பிரான்ஸ் அர்ஜென்டினா அணிகள் முன்னோடி காலிறுதி போட்டியில் சந்தித்துவிடக் கூடாது என்பதில் ரசிகர்கள் காற்பந்து விற்பனர்கள் எதிர்பார்த்து காத்திருக்கின்றார்கள். ஒரு பலமான அணி வெளியேறிவிடும் என்கின்ற காரணம் அதற்கு முக்கியமாக இருக்கின்றது. எனவே அர்ஜென்டினா அணி இந்த குழுவில் முதலிடத்தை பெற்றால்தான் பிரான்ஸை சந்திப்பதை தவிர்க்க முடியும். இன்றைய தினம் எவ்வாறு அவர்கள் விளையாடப் போகின்றார்கள், வெற்றினை பெறப் போகின்றார்கள், மெஸ்ஸி அணியை எவ்வாறு எடுத்துச் செல்லப் போகின்றார்கள், இப்படி பல விடயங்கள் காத்திருக்கின்றன. பொறுத்திருந்து பார்க்கலாம் இன்றைய தினத்திற்கான போட்டிகள், எந்த 4 அணிகள் அடுத்த சுற்றில் தெரிவு செய்யப்பட போகின்றன, எவ்வாறு விளையாடப் போகின்றன என்பது பற்றிய விவரங்களோடு நாளை தினமும் மீண்டும் சந்திப்போம். இன்றைய நிகழ்ச்சியினை தொகுத்து வழங்கி உங்களிடம் இந்த விடை பெற்றுக் கொள்ளும் நான் என்றும் உங்கள் அன்பின் விமல்.